கணக்குல மக்கு பையனே கிடையாது. எப்ப அவன் ஒழுங்கா சாப்பிட்டு ஓடி ஆடி விளையாடி தூங்குறாங்க அவன் மக்கு பையன் வரல. இந்த முறையினால மக்காக்கப்பட்டவன். நவம்பர் 4 கல்வி புரட்சியாளர் கணித ஆசிரியர் பி கே ஸ்ரீனிவாசனின் நூற்றாண்டு விழாவிற்கு அனைவரும் வாரியர். ஜனசேனா கட்சிக்குள் நரசிம்ம வராகி படை தொடங்கப்படும் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அறிவித்ததை ஈரான் நாட்டின் அமைப்புடன் அதை சிவகங்கை MP கார்த்தி சிதம்பரம் ஒப்பிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவரது ஜனசேனா கட்சிக்குள் நரசிம்ம வராகி படை என்ற புதிய அமைப்பை தொடங்கியுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், நாட்டிற்கு மட்டுமன்றி உலகிற்கே வழிகாட்டும் விளக்காக சனாதன தர்மம் விளங்குகிறது. சனாதன தர்மம் இல்லாமல் இந்தியா இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளை மதிக்கிறோம். அதே சமயம் ஹிந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் எந்த ஒரு செயலுக்கும் கடுமையான விளைவுகள் இருக்கும். ஹிந்து மதத்தை கேலி செய்யும் வகையில் சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்படும் பதிவுகளை பொறுத்து கொள்ள முடியாது. சனாதனம் குறித்து விமர்சிப்பவர்கள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். நரசிம்ம வராகி படையில் ஜனசேனானி என்று அழைக்கப்படும் ஜனசேனா உறுப்பினர்கள் சனாதன தர்மத்திற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். இந்த புதிய பிரிவு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் ஹிந்து மதத்தின் மதிப்புகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று பவன் கல்யாண் கூறியிருந்தார். இந்நிலையில் பவன் கல்யாணின் கருத்தை குறிப்பிட்டு பேசிய கார்த்தி சிதம்பரம், இந்த அமைப்பு ஈரானில் மோரல் போலீசிங் செய்யும் அமைப்பை போன்றதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரானில் இருக்கும் கஷி இர்ஷத் என்ற அமைப்பு அங்குள்ள பெண்களின் உடைகள் மற்றும் நடவடிக்கையை கண்காணிக்க அமைக்கப்பட்டது. இதை எதிர்த்து அந்நாட்டு பெண்கள் வீதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அமைப்புடன் ஒரு கட்சியின் புதிய அணியை கார்த்தி சிதம்பரம் ஒப்பிட்டிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.